வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரச்சனல். இன்றைய காணொளியில் 8 பிப்ரவரி 2022 செவ்வாய்க்கிழமை அன்று அஷ்டமி திதி வருகிறதுங்க. வளர் புறையில் வரக்கூடிய இந்த தை மாத அஷ்டமி திதி அன்று நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். காணொளி இறுதி வரை இணைந்திருங்க. 8 பிப்ரவரி செவ்வாய்க்கிழமை அன்று அஷ்டமி திதியானது காலை 10:01 முதல் மறுநாள் 9 பிப்ரவரி புதன்கிழமையன்று காலை 11:36 மணி வரையில் அஷ்டமி திதி உள்ளது. அஷ்ட பைரவர்களான ஸ்ரீ அஷ்டாங்க பைரவர், ஸ்ரீ ருரு பைரவர், ஸ்ரீ சண்ட பைரவர், ஸ்ரீ குரோதன பைரவர், ஸ்ரீ உன்மத்த பைரவர், ஸ்ரீ கபால பைரவர், ஸ்ரீ பீஷண பைரவர், ஸ்ரீ சம்ஹார என இந்த பைரவர்களை அஷ்டமி திதியன்று நாம் வழிபட்டு நினைத்ததை அடைய முடியும். கடன் பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, வீட்டில் பணம் தங்கவில்லை, சரியான வேலை கிடைக்கவில்லை, திருமண தடை, வேலையிட பிரச்சனை என இம்முக்கிய பிரச்சனைகள் நீங்க அஷ்டமி திதியன்று பைரவரை நாம் வழிபடலாம். உச்சி நேரத்தில் பைரவர் பூஜை செய்வது மிகவும் உகந்தது. உச்சி நேர பூஜை செய்ய இயலாதவர்கள் அஷ்டமி திதி இருக்கும் எந்த நேரத்திலும் காலை மாலை என பைரவருக்கு சிறப்பு வழிபாடுகளை நாம் செய்திடலாம். வீட்டிலும் பைரவ வழிபாட்டை செய்திடலாம், அல்லது கோவிலில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளிலும் நாம் கலந்து கொள்ளலாம். வீடுகளில் பைரவர் படம் இல்லாதவர்கள் இன்றைய தினத்தில் சிவனையே பைரவராக பாவித்து சிறப்பு வழிபாட்டினை நாம் செய்திடலாம். காசி நகரையே ஆட்சி செய்யும் கால பைரவரை தோஷம் உள்ளவர்கள் வழிபட அவர்களின் தோஷம் உடனே விலகும், நல்ல வாழ்வு கிட்டும், யமனையே வெல்லும் இந்த பைரவரை வழிபட உடலில் உள்ள நோய்களும் குணமாகும், பிணிகள் விலகி உடல் நலமாகும். பூஜை அறையில இன்றைய தினத்தில் அமர்ந்து பைரவ 108 நாமாவளி, ஸ்ரீ பைரவர் கவசம் மற்றும் கால பைரவருக்கு உள்ள காயத்ரி மந்திரங்களை 108 முறை நாம் ஜபித்திடலாம். குறிப்பா இன்றைய தினத்தில் சிவன் படத்திற்கு சிவப்பு நிற பட்டு சாற்றி சிவப்பு மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வது உகந்தது. பைரவ பூஜைக்குரிய கனிகளாக சொல்லப்படுவது வாழைப்பழம் மற்றும் மாதுளை. பைரவ பூஜைக்கு உகந்த மலர்கள் தாமரை, செம்பகப்பூ, செவ்வரளி, வன்னி இலை மற்றும் வில்வ இலைகள். பைரவ பூஜைக்கு ஆகாத மலர்களும் உண்டு, ரோஜாப்பூ மற்றும் மல்லிகைப்பூ. நிவேதன பொருட்கள் பூசணி சாதம், பாகக்காய் கூட்டு மற்றும் மிளகு சாதம். வீடுகளில் செய்யும் பூஜைகளும் கோவில்களில் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளிலும் கலந்து கொள்வது நல்லதுங்க. இதே போல தொடர்ந்து 8 வளர்ப்புறை அஷ்டமி திதி பூஜையை நம்ம செய்து வர பொருளாதார ரீதியான உயர்வை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திடலாம். சரிங்க, இன்றைய காணொளியில் பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி திதியை பற்றி பார்த்தோம். மேலும் இதே போல ஆன்மீக பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். பணம் வீண் செலவாவதை தடுக்கும் சில வழிமுறைகள். ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்மிடம் இருக்கும் பணம் வீண் விரயமாவதை எப்படி தடுப்பது, மேலும் அதற்கு என்னென்ன வழிகள் உள்ளன என்று தெரிந்து கொள்வோம். இப்போது இருக்கும் சூழ்நிலையில் பணம் சம்பாதிப்பது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு